பால் மூன் கிளாஸ்ல வர டிசைன்ஸில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து ப்ரேமோ அப்படின்ற ஒரு டிசைன் தான். ஸோ இந்த ப்ரேமோ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாத்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருக்குன்னா நம்ம இந்த மாடல் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோஸ் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் பவுல் ஏரியா வந்து நல்ல பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃப்ளஷ் இருக்கும், ஸோ ஓப்பன் ஃப்ளஷ் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ ஃப்ளஷிங் ஸ்பீடு நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பாத்ரூமுடைய லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாத்ரூம் நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 19 இன்ச்சஸ்லேயே முடிஞ்சிடும். 19 இன்ச்சஸில் வந்து நம்ம கிளாசட் வைக்க முடியும்னா நம்ம இந்த மாடல் நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம், ப்ரேமோ அப்படின்ற மாடல்லாம். இது தவிர நம்ம கமர்ஷியல் இடத்துக்கு வந்து நம்ம தாராளமாக ரெக்கமெண்ட், ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ப்ரைஸ்லேயே வரும். எக்கனாமி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் நீலி 5000 தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு கன்சில் டேங்க், ஒரு புஷ் பிளேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 10,000 வரும். ஸோ ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்குலாம் நம்ம தாராளமாக இந்த மாடல் ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து ப்ரேமோ. அடுத்து நம்ம பேரிவேல பார்க்குறது வந்து காசா அப்படின்ற ஒரு டிசைன் தான். காசா வந்து பேரிவேலில் வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ் மாடல். இதில் வந்து காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதுமாதிரி கேஸ்கேன்னு ஒரு மாடல் வந்துட்டு இருந்தது பேரிவேலில். ஸோ அதை தான் வந்து காசான்னு இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவரோட வரும். ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஷ் எல்லா இடத்துலையுமே தண்ணி போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஜம்ப் ப்ரொடெக்ஷன் இந்த சீட் கவரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அழுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக சேராது. அப்படியே உங்களுக்கு சேர்ந்தாலுமே நார்மல் சோப் ஆயில் இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு க்ளீன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 7,000 வரும். ஸோ இதுக்கு ஒரு சூட்டபிள் கன்சில் டேங்க் தென் புஷ் பிளேட் இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 12,000 அந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து ஒரு ஃபுல் செட் காம்போ செட்டே நம்ம கொடுத்துடலாம். அது அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் வந்து கூப்பர் அப்படின்ற ஒரு மாடல் தான். கூப்பர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் வித் அட்டாச்சபிள் ரிமூவல் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் கவர் ஜஸ்ட்டுன்னு ரெண்டு பக்கமே நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை புல் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சீட் கவர் தனியாக வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சீட் கவர் நம்ம வந்து ஒரு ஃப்ளம்பரவோ டெக்னீஷியை வச்சு நம்ம கழட்ட வேணாம், நம்மளே கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஆன்டிஜம் ப்ரொடக்ஷன் இருக்குது சீட் கவரில். ப்ளஸ் இதனுடைய ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா ரிம்லெஸ் ஃப்ளஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிம்லெஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷிங் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட்லேயும் லெஃப்ட் ரைட் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் டைவர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரொம்ப கிளாஸியாகவே இருக்கும், கிளாஸினஸ் இருக்கும். ஸோ க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும். போல்டு ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வெளியே தெரியாது, பிளைண்ட் இன்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க அது. ஸோ உங்களுக்கு சைடில் போல்டு போகிற இடம் எதுவுமே வெளியே தெரியாது உங்களுக்கு. தண்ணி பட்டு போல்டில் தண்ணி பட்டு போல்டில் வந்து ரெஸ்ட் ஆகிறது இன் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி கிளாஸில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 10,000 வரும். ஃபுல் க்ளோஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்லுக் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் கன்சில் டேங்க் தென் ஒரு புஷ் பிளேட் வரும். நம்ம லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 21 இன்ச்சஸ்லேயே நம்ம வந்து இந்த கிளாஸரை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா இருக்கும். அடுத்து நம்ம பேரிவேல வந்து சுப்பீரியோ அப்படின்ற ஒரு மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுப்பீரியோ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கவர், சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு சென்டரில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அன்லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சென்டரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்திங்கனால சீட் கவர் தனியாக வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது குவாலிட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ப்ளஸ் இதனுடைய ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா ரிம்லெஸ் கொடுத்துருப்பாங்க. தண்ணி வர இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் லெஃப்ட் ரைட்லேருந்தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ க்ளீனிங் ஈஸியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அழுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதாங்க. சால்டேஷன் உங்களுக்கு சால்ட் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு சால்ட் படியாமல் இருக்கும். ப்ளஸ் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு எதுவுமே வெளியே விசிபிளாக தெரியாது, இன்விசிபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு போல்டுடைய குவாலிட்டி வந்து தண்ணி போட்டு ரெஸ்டார் அந்த மாதிரி பழாலம் வராது உங்களுக்கு. தாராளமாக இந்த மாதிரி உங்களுக்கு வீடுகளுக்கு நம்ம தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார். அடுத்து பேரவேல வந்து நம்ம லூகோ அப்படின்ற வால்மோன் கிளாஸ் டிசைன் தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இந்த லூகோ க்ளோசரில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸ் சீட்டு கிடையாது, இது ஸ்லிம் சீட்னால உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சீட் உட்கார சீட் இல்லாமல் இந்த சீட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால க்ளீனிங் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த சீட்டில் வந்து யூரியோ ஃபார்மல்னு ஒரு ஆன்டிமைக்ரேபியல் கோட்டிங் ஒன்று இருக்குது, அதனால் உங்களுக்கு அழுக்கு அந்தளவுக்கு சீக்கிரமாக சேராமல் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த சீட் கவர் வந்து ஈஸி டு ரிமூவ், சைடில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னா சீட் கவர் தனியாக வந்துடும். அந்த ஆப்ஷன் நம்ம இந்த கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரிம்லெஸ் ஃப்ளஷிங் தான். ஃப்ளஷிங் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் ரைட்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிஜெயில் ரிம்லெஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ப்ளஸ் வாட்டருடைய ஃப்ளஷிங்கும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் போகும். க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த பவுல். ப்ளஸ் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பாத்ரூம் வந்து வாஷ்பேஷன் கிளாஸர் டைவர்ட்டர் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயரிஷாக போகிறவங்களுக்கு ஒரு தீம் போகிறவங்களுக்கு இந்த டிசைன் நம்ம லூக் கொடுற டிசைன் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும். ஸோ போல்டு வந்து வெளியே எதுவுமே தெரியாது உங்களுக்கு. க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சைடில் இன்விசிபிளாக இருக்கிற கிளாஸர் எல்லாத்துக்குமே வர அலன்கி சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அலன்கி கிட்டு. ஸோ ஃபிக்ஸிங் கிட்டு வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்லேயே வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கன்சில் டேங்க் வரும், தென் ஒரு புஷ் பிளேட் வரும். புஷ் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பேரிவேலில் வந்து ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட் குரோம் இருக்கும்,
ஸ்கொயர் இருக்கும். இந்த மூணு பிளேட்ஸில் நம்ம இது வேணால் சூஸ் பண்ணி போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கொயர் கிளாஸ்க்கு போனோம்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் போகலாம், ரவுண்டு தீம் போனோம்னா இந்த மாதிரி ரவுண்டு பிளேட் போகலாம். ஸோ பிளேட்லேயும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரவேலில் நிறையா கொடுத்துருக்காங்க சார். அடுத்து பேரவேல் வந்து நம்ம கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு மாடல் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவலும் கிடையாது ஸ்கொயரும் கிடையாது, ஒரு செமி ஓவல்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயரிஷாக வந்து இந்த எஜஸில் வந்து ஒரு கர்வ்னிஸ் இருக்கும். ஸோ இந்த வந்து சிட்டிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து சீட் கவர் வந்து ஒரு சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் வித் யூஎஃப் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் கவர் வந்து சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த சென்டர் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சீட் கவர் ரிமூவ் ஆகும். ஜஸ்ட் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம தனியாக டெக்னீஷியனை கூப்பிடுறது இல்லை, நம்மளே கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப லாக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிம்லெஸ் ஃப்ளஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ தண்ணி வர இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில், லெஃப்ட்டில், ரைட்டில் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் வாட்டருடைய ஃப்ளஷிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா போல்டு எதுவுமே வெளியே தெரியாது, இன்விசிபிள் தான், பிளைண்ட் இன்ஸ்டலேஷன் கிளாஸ் தான் இது. ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இப்போ லென்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இன்ச்சில் வந்து கிளாசட் கிடைக்குதுன்னா இந்த மாடல் கிடைக்கும், வித் ஹையர் மாடலே கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் கன்சீல்டு டேங்க், தென் ஒரு பிளேட் வரும். புஷ் பிளேட்டோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி இருக்குது, அதில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். அடுத்து பேரவேல வந்து நம்ம ஹெலிக்ஸ் அப்படின்ற மாடல் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஹெலிக்ஸ் டிசைனில் வந்து ஒரு சீட் கவர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் கவர் வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான், இது வந்து ஸ்லிம் யூஎஃப் சீட் கவர் தான். ஸோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சிட்டிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் மேஜராக வந்து ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து சிட்டிங் கம்ஃபர்ட் வேணுறவங்களுக்கு நம்ம ஸ்கொயர் கம்ஃபர்ட் இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சாஃப்ட் க்ளோசிங் சீட் கவர் வித் ஈஸி ரிமூவ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். ப்ளஸ் ஃப்ளஷிங் பார்த்தீங்கன்னா சேம் ரிம்லெஸ் ஃப்ளஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல க்ளீனிங்கில் உங்களுக்கு வந்து வாட்டர் சேனல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளாசினஸ் இருக்கிறனால க்ளீனிங் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டிசைன் பேட்டர்ன் வந்து இது ஸ்கொயராக இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். போல்டு இன்ஸ்டலேஷன் வந்து பிளைண்டு தான், பிளைண்ட் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கனால க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்போம். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு, கிளாஸ் டிசைனேவும். ப்ளஸ் இந்த கிளாஸுக்கும் சேர்ந்த மாதிரி உள்ள அலன்கி கிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணுற அலன்கி கிட்டு எல்லாமே இதில் சேர்ந்த மாதிரி வந்துடுது. இதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் பேரவேல கன்சீல்டு டேங்க் வரும். பேரவேல வர கன்சீல் டேங்க் போட்டோம்னா அது சூட்டபிள் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிசைன்ஸில் நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்கொயர்னா ஸ்கொயர் பிளேட்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பேரவேல வந்து வெறு அப்படின்ற ஒரு மாடல் தான் பார்க்குறோம். ஸோ இந்த வெறு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கவர் ஆன்டி ஜம்ப் ப்ரொடெக்ஷனோட சீட் கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸி டு ரிமூவ் சீட் கவர், சைடில் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளாஸருடைய ஃப்ளஷிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ரிம்லெஸ் தான், ஃப்ளாட் ரிம்லெஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு டைவெர்ட் பண்ணுற மாதிரி, வாட்டர் டைவெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து போல்டு வந்து விசிபிளாக இருக்கும். சில பேர் எனக்கு இந்த அலன்கி கிட்டெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஒரு ஒட்டை கழட்டினா திரும்ப அங்கே லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம இந்த கிளாஸை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சைடில் வந்து போல்டு விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்து நம்ம கிளாஸில் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எதுவும் சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டும் போது கூட உங்களுக்கு ஃபிக்ஸிங் வந்து நம்ம ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு விசிபிளாக உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர், இந்த வெறும் டிசைன் வந்து ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கன்சில் டேங்க், தென் ஒரு பிளேட் புஷ் பிளேட், அந்த மாதிரி மூணு டிசைனில் வரும் சார், மூணு ஆப்ஷனில் வரும். ஸோ பேரிவேர் பிராண்டில் வர வால்மோன் கிளாஸர் டிசைன்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸெடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் கன்சீல்டு டேங்க் அண்ட் பிளேட் சேம் பேரிவேர் பிராண்ட்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சீல்டு டேங்க் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேக்கடி டேங்க் வரும், தென் ஆஃப் ஃப்ரேம் டேங்க் வரும், தென் ஃபுல் ஃப்ரேம் டேங்க் வரும். ஸோ மூணு டேங்க் வெரைட்டி வந்து பேரிவேரில் இருக்குது. உங்களுக்கு நேக்கடி டேங்க் வந்து பேசிக் கிளாஸரில் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ப்ரைஸ் வைஸ் கம்மியான ரேட்டில் கொடுக்கணுன்னா நம்ம நேக்கடி டேங்க் ப்ரிஃபர் பண்ணலாம். தென் ஆஃப் ஃப்ரேம் டேங்க் வந்து ஃபாஸ்ட் மூவிங், நமக்கு ஆஃப் ஃப்ரேம் டேங்க் வந்து நம்ம வீடுகளுக்கு கொடுக்கலாம். தென் ஃபுல் ஃப்ரேம் டேங்க் இருக்குது. ஃபுல் ஃப்ரேம் டேங்க் எங்கே கொடுக்கலாம், எங்கே சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிரிக் இல்லாத வால், ஹாலோ பிளாக் வாலு, இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் வந்து நம்ம தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தர வரைக்கும் ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல் ஃப்ரேம் டேங்கில் நல்லா கிடைக்கும். தென் பிளேட் டிசைன் பார்த்தீங்கன்னா மூணு பிளேட் இருக்குது, ரெக்டாங்கிள், தென் ரவுண்டு, ஸ்கொயர். மூணு டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளேட், தென் கிளாசி க்ரோம் பிளேட், தென் மேட் பிளேட், மூணு டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயிட்டு வேணால் ஒயிட்டு போடுவேன்னா, இல்லை கிளாஸி எனக்கு டேப்ஸை மேட்ச் பண்ணி வேணும், எனக்கு கிளாஸி ஃபினிஷில் வேணால் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு மேட் ஃபினிஷில் கிச்சன் சிங்கிளாக நம்ம சாட்டின் ஃபினிஷில் போடுவோம். அதேமாதிரி சாட்டின் ஃபினிஷில் மேட் ஃபினிஷில் வேணால் கூட நமக்கு இந்த பிளேட்டில் சாட்டின் ஃபினிஷோட கிளாஸி வந்து உங்களுக்கு டிசைன் வந்து அவைலபிளாக இருக்கும். இது தவிர நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா குளத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது தவிர நம்ம பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி அண்ட் கோடம்பாக்கத்தில் இருக்குது. எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் இருக்குது, எல்லாமே ரெடி ஸ்டாக்கும் இருக்கும். வந்து பாருங்கள், கண்டிப்பாக பெட்டரான ப்ரைஸில் பண்ணித்தரலாம். தேங்க்யூ.